தேவனுடைய வார்த்தையை கேட்போம். எடுத்துக்கொள்வோம் ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் 31 வரைக்கும் நாம் பார்ப்போம். ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் 31 வரைக்கும் நாம் பார்ப்போம். உங்களுக்கு பைபிள் இங்கே டிஸ்பிளேலையும் வரும், எடுக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம். சரி, ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் பாருங்க. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் இவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அதனால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் மாலையிலும் உங்களோடு கூட இந்த ரோமருக்கிற நிருபத்திலிருந்து தொடர்ச்சியா உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். இந்த ரோமருக்கிற நிருபமே யாரை குறித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு பலவிதமான பிரிவினைகளும் பலவிதமான எண்ணங்களும் சபைக்குள்ள வந்துவிட்டது. அதனால இந்த ரோமாபுரியில் இருக்கிற சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற கடிதம் தான் இந்த ரோமருக்கிற நிருபம். நிருபம்னா கடிதம்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கடிதத்துல விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு என்ன போதிக்கிறார், ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன என்ன வந்துருச்சு, தேவன் யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன், யூதர்கள் வந்து ரொம்ப விசேஷமானவர்கள், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறாங்க, அவங்க பாவ மன்னிப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவங்களாம் பிறக்கும் போதே ரொம்ப சிறந்தவர்களாக பிறந்துட்டாங்க, புறஜாதிகளுக்கு தான் ரட்சிப்பு தேவை, புறஜாதிகளுக்கு தான் பாவ மன்னிப்பு தேவை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற வித்தியாசத்தை சபைக்குள்ளவே அவர்கள் பாகுபாட்டை ஏற்படுத்துறத பவுல் உணர்கிறார். அதனால் அவங்களுக்கு எழுதும் போது தான் இந்த 21 முதல் 31வது வசனம் வரைக்கும் ரட்சிப்பின் வழி ஒவ்வொரு மனுஷனுக்கும், எல்லா மனுஷனுக்கும், எல்லா நாட்டில் வாழ்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரே ரட்சிப்பு தான், ஒரே தேவன் தான். அந்த ரட்சிப்பின் வழி என்னது என்பதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். எல்லா மனுஷனும் பாவம் செய்திருக்கிறான், எல்லா மனுஷனும் பாவியாகவே இருக்கிறான், பாவத்தை எந்த மனுஷனும் கற்றுக்கொள்வதில்லை, ஆனால் எல்லா மனுஷனுக்குள்ளிருந்தும் பாவம் என்ன பண்ணுகிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை வளர 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 தானே போய் சொல்ல ஆரம்பிக்குது, தானே அதற்குள்ளிருந்து எல்லா தவறான காரியங்களும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எங்கேயும் போய் கத்துக்கிறது இல்லை, அதுக்குள்ளவே தான் என்ன பண்ணுகிறது, அது உருவாகிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்ன பாவத்திலே கர்ப்பம் தரி தான் நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்ப எல்லா மனுஷனும் அந்த நிலையில தான் இருக்கிறான்றான். எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு தேவை, எல்லா மனுஷனுக்கும் ஒரு விடுதலை தேவை, எல்லா மனுஷனுக்கும் தேவனிடத்தில் மன்னிப்பு தேவை. எந்த மனுஷனும் எனக்கு வந்து தேவன் வேணாம், அவருடைய மன்னிப்பு வேணாம், அவருடைய ரத்தத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய மீட்பு ரட்சிப்பு உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னையும் ரட்சித்துக் கொள்வேன், என் பக்தி என்னை ரட்சிக்கும், என் வாழ்க்கையை அதை சரியாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற முயற்சியில மனிதன் இன்றைக்கும் என்ன பண்ணுறான், தன்னை ஈடுபடுத்திக் கொள்றான். தன்னுடைய பக்தியினாலே சில காரியங்கள் மாறிடும், தன்னுடைய கிரியைகளினாலே சில காரியங்கள் மாறிடும். நான் ஏதோ ஒரு கிரியைகளை செய்து, நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு முன்பதாக நீதிமானா இருக்க போறேன், அதனால எனக்கு ஏதோ நல்ல காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்படி அல்லன்றார், அப்படி முடியாதுன்றார். ஒரு காலமும் அப்படி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி வீணாக தான் போகும். காரணம், ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பதாக, தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ முடியாது. என்னைக்கு நீதிமானாகி, என்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு, என்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுது, அதுக்காக தான் சொல்றாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Without shedding blood there is no forgiveness of sin. ரத்தம் சிந்தப்படாமல் பாவங்கள் என்ன பண்ணாது, மன்னிக்கப்படாது. அது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பிரமாணம். அந்த பிரமாணத்தை மீறி எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, தன் பாவங்களை அவன் மன்னிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதுல பேசிக்கொண்டு வரும்போதுதான் கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு போதித்திருந்தேன். அதுல சொல்லுகிறார், இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அப்படின்னு கேட்கிறார். இப்படி இருக்க
நான் வந்து யூதன், நான் வந்து ஆபிரகாமின் சந்ததி, நான் வந்து பக்தியின் மார்க்கத்தை சேர்ந்தவன், என் நான் வந்து இந்த குலத்துல பிறந்திருக்கிறேன், இந்த ஜாதியில பிறந்திருக்கிறேன், இந்த இனத்துல பிறந்திருக்கிறேன், ரொம்ப உண்மையுள்ளவனா இருக்கிறேன், நான் சின்ன வயசுல இருந்து பொய்யே பேசினதுல, இப்படிலாம் மேன்மை பாராட்டுறாங்க இல்லையா, அதுதான் கேள்வியை கேட்கிறார். இப்படி இருக்க உங்கள் மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது என்றார். அது என்ன பண்ணப்பட்டது? அது அதாவது உங்கள் மேன்மை பாராட்டல் தேவனுக்கு முன்பதாக எடுபடவில்லை. தேவனுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு மனுஷன், நான் வந்து பரிசுத்தமா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், பொய்யே பேசினதில்ல, தவறே செஞ்சதில்ல அப்படின்னு ஒரு மனுஷன் போய் பேசுறானா, அவனை விட பெரிய பொய்யன் இருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீ பிறந்ததுனாலயோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வளர்ந்ததுனாலயோ நீ பரிசுத்தமான அல்ல, அதுல மேன்மை பாராட்டுவது சரியல்ல. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாய் இருக்கிறான். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கிறது, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சாபம் இருக்கிறது, எல்லா மனுஷனும் ஏகமாய் வழிவிலகி நடந்தார்கள். பாவினா என்ன? வாட் இஸ் சின்னர்? தேவனை அறியாமல் இருக்கிறவன் தான் பாவியா இருக்கிறான். பாவம் செஞ்சதுனால அவன் பாவி இல்லை, ஏற்கனவே அவன் பாவத்துல தான் இருக்கிறான் எல்லா மனுஷனுமே. அப்ப யார் சின்னர்? உண்மையான ரட்சிப்பு, உண்மையான ரிடெம்ஷன், உண்மையான மீட்பு இந்த இயேசு கிறிஸ்துவை, உண்மையான தேவனை அறியாமல் இருக்கிறான் பாருங்க, அந்த மனிதன் தான் யாரா இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். ஜுரம் வந்திருக்குது, ஜுரத்துக்கு ஒரு மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது. அது ஜுரம் வந்தால் எடுத்துக்காம செத்து போயிட்டான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அட பாவி மனுஷா, ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கலாமே, நீ இந்த மருந்தை சாப்பிட்ருக்கலாமே. ஏன் அவன் பாவியான மனுஷன் நம்ம சொல்கிறோம்? பாவமான மனுஷன் இல்லை, பாவியான மனுஷன். ஏன் சொல்கிறோன்னா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தோம், மருந்து இருந்தோம், அந்த நோயில் நீ செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீ அந்த மருந்து எடுத்துருக்கலாமே, உட்கொண்டிருக்கலாமே, நீ எடுக்காம விட்டதுனால தான் பண்ணியிருக்கிற, மறித்து இருக்கிறையே. அதே போல தான் இந்த பூமியில மனிதனாய் பிறந்திருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ரட்சிப்பு தேவை, ரட்சகர் தேவை, பாவ மன்னிப்பு தேவை. அது பெற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷனும் சமாதானத்தோடு நிம்மதியோடு என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை வச்சு நிம்மதியா வாழ்ந்துடலாம்னு கணக்கு போடுறோம், நம்ம அறிவு பிரகாரம் யோசிக்கிறோம். பணம் தாங்க எனக்கு பற்றாக்குறை, பணம் வந்துருச்சுன்னா போது எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். அது வந்த பிறகு தான் தெரியும் இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்ட்டு. நல்ல வேலை தாங்க பிரச்சனை, நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்த பிறகுதான் தெரியும் அதுல என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை சமாதானத்தை கொடுக்காது. அதெல்லாம் தேவை, நல்ல வேலை தேவை, நல்ல பணம் தேவை, நல்ல வீடு தேவை, நல்ல குடும்பங்கள் தேவை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்காது. எது கொடுக்கும்? யார் கொடுப்பார்? எதனால கிடைக்கும்? ஒரு மனுஷனா இருக்கிற நமக்கு எதனால நம்முடைய இருதயத்துல சமாதானம் வரும், எதனால நிம்மதி வரும், எதனால தைரியம் வரும், எதனால தன்னம்பிக்கை வரும், எதனால வரும்னா, அவர் என்னுடைய கிருபாதார பலியா இருக்கிறார், எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார், என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நான் நல்லா வாழணுன்றதுக்காக அவர் அடிக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ரத்தம் என் சகல பாவங்களின் நீக்கி சுத்திகரிக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு இலவசமாய் தந்த தேவ நீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதனால் நான் நீதிமானாய் இருக்கிறேன். இப்படிதான் ஒரு வாழ்க்கையை அணுகணுமே தவிர, ரட்சிப்பின் வாழ்க்கை இப்படிதான் உண்டாகிறதே தவிர, உங்களுடைய பிறப்பின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பக்தியின் மூலமாக வருகிற மேன்மை பாராட்டலால் ரட்சிப்பு என்ன பண்ணுவதில்லை, உங்களுக்கு உண்டாவது இல்லை என்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கும் நம்ம 29-30 வசனத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். என்ன சொல்றாரு 29-30 வசனங்கள்ல? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பே தான் அந்த கடைசி வார்த்தை, தேவன் ஒருவரே. தேவன் எத்தனை பேரு? கடவுள்னா எத்தனை பேரு? ஒன்லி ஒன் காட். கடவுளை அப்பான்னு சொல்றோம் நம்ம, கடவுள் என்ன சொல்றோம், எல்லா மதத்திலும் சொல்றாங்க, எவ்ரி ரிலிஜியன் பீப்புள் சேஸ் தட் அப்பான்றாங்க. அப்பான்னு எத்தனை தான் இருக்கணும்? நல்லதான் சொல்லுங்களேன். அம்மான்னு எடுத்துட்டா கூட சின்னம்மா பெரியம்மா அந்த அம்மா இந்த அம்மான்னு பண்ணலாம், நீங்கள் நிறைய லிஸ்ட்டு போடலாம். ஆனால் அப்பான்னு எடுத்துக்கிட்டா ஒன்லி ஒன் ஃபாதர். சின்னம்மா ரொம்ப பண்பாட்டில் முத்தி போயிட்டு அந்த எல்லாரையும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு கிடப்பாங்க, அது வேற விட்டுருங்க. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் இயற்கை முறையில் ஒரு குழந்தை உருவாவதற்கு பெற்றெடுப்பதற்கு எத்தனை அப்பா தான் இருக்க முடியும், ஒன்லி ஒன் ஃபாதர். இதை விட தெளிவாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். போதும், எதுக்கு சொல்கிறோன்னா தட் மச் ஆஃப் சென்சிட்டிவிட்டிஸ். எல்லாருமே தேவன், எல்லாமே கடவுள்,
எல்லாமே அது எல்லாமே இது யூ கேன் நாட் சே லைக் தட் கொஞ்சம் அப்படியே அப்படியே அந்த லாஜிக் இப்படி போட்டு பாருங்க எல்லாருமே எனக்கு அப்பா நல்லா இருக்குதா கேட்கறதுக்கு அப்புறம் பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்போ கடவுள்னு வரும்போது மட்டும் அது எப்படி இப்போ பேசுறீங்க பேச முடியுது புரியுதுங்களா உங்களுக்கு அதில் இன்னொரு பிரச்சனை அதை பற்றி தான் டீல் பண்ணுறாரு அதனால் இன்னைக்கு அதை தான் கவனிக்க போகிறோம் அதில் மெயின் பார்ட் என்ன ஒன் காட் அண்ட் ஒன் வே டு சால்வேஷன் தேவன் ஒருவரை ரட்சிப்புக்கு வழியும் ஒன்றே அதுதான் பார்க்க போகிறோம் தேவன் ஒருவரே ரட்சிப்புக்கும் வழி ஒன்று தான் பல வழியில் நமக்கு என்ன பண்ணாது ரட்சிப்புலாம் வராது நான் நினைக்கிற வழியெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிடாது to be saved to be saved to get receive the salvation there is only one way arinjar anna alaga or vaarthai sonnar ondrey kulam oruvane devan avarku endha alagu purinjadun therilla romar ena nirubathile 3rd adhigarathile 29 30 vasanangal adha dhaan solludhu paul adu solla vendi thaayichu enna soltaaru eppa devan yudargalukku maatrama devan purajaadigalukkum avar devan allava enna yuda kodathirkendru or periya or paarambiyam irukkiradanal avanga apdi nanichikittaanga எங்களுக்கு 10 கற்பனைகள் இருக்குது தேவன் எங்களோட தான் உடன்படிக்கை பண்ணினாரு நாங்கள் தேவனை அனுபவிக்கிறோம் பார்க்குறோம் இது எல்லாமே எங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு கட்டளைகள் இருக்குது ஒரு ஆர்டராக எங்களுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது அதனால தேவன் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தேவன் கடவுள் யாருக்கு மட்டும்தான் கடவுள் எங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அவர் எல்லாருக்கும் கடவுள் இல்லைன்றாங்க அதில் முதல்ல அவங்களுக்கு புரியல யூதன் என்கிற அந்த குலம் எப்படி உருவானது யார் மூலமாய் உருவானது யார் அது ஆரம்பமாக இருந்தது யூத கூடத்திற்கு ஆரம்பம் யாரு ஓ அதுவே தெரியாதா அதெல்லாம் தெரியாம பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க கிறிஸ்துவா யூத குலத்தின் ஆரம்பம் யார் ஆபிரகாம் யாரு நல்லதான் சொல்லுங்களேன் ஆபிரகாம் தான் முதல் மனுஷன் ஆபிரகாம் யார் அப்படி ஆபிரகாம் பிறக்கும் போதே யூத கூடத்தில் அவன் ஏதோ ஒரு கூடத்தில் பிறந்தானா இல்லை அவன் ஒரு புறஜாதி விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்த மனுஷன் அவன் அவங்க அப்பா தேராக விக்கிரகங்களை உருவாக்கி அதை விற்று கொண்டிருந்தவன் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த மனுஷன் அவனை தான் தேவன் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசத்தை வைத்து அப்படிதான் அவன் மூலமாய் தான் என்ன பண்ணுறது அங்க ஒரு பெரிய ஜாதி அங்க உருவாகிறது ஜாதினா இனம் தேசம் இஸ்ரவேல் என்கிற தேசம் அப்படிதான் பண்ணுகிறது அங்க உருவாகிறது ஆபிரகாம் ஈசாக்கை பெறுகிறான் ஈசாக்கு யாக்கோபை பெறுகிறான் யாக்கோபு 12 குமாரர்களை பெறுகிறான் அந்த 12 குமாரில் ஒருத்தன் தான் யூதா அந்த யூதான்ற ஒரு கோத்திரத்துல இருந்து தான் எல்லாமே கடைசி என்ன பண்ணுது மொத்தம் அங்க மிங்கிள் ஆகுது கம்ப்ளீட்டா எல்லாருமே என்ன பண்ணியாச்சு அங்க அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ யூத குலத்துல இருந்து என்ன பண்ணினவர் அவர் பிறந்தவன்றார் பவுல் சொல்றார் நான் பென்யமீன் கோத்திரத்தான்றார் எல்லாமே இந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரமா ஆயிட்டாங்க ஒரு ட்ரைப் அப்ப யூத குலம் என்பதே ஆபிரகாம் என்கிற ஒருவனால் என்ன பண்ணப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக எல்லா ஜனங்களும் இவனை பார்க்கும் போது தேவனை நம்புகிற மனுஷன் தேவனை உண்மையாகவே அறிந்திருக்கிற மனுஷன் தேவனை விசுவாசிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்கிற ஒரு காட்சி பொருளாக என்ன பண்ணுகிறார் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் வசனம் அப்படிதான் சொல்லுது அவன் ஒருவனை ஏன் தெரிந்து கொண்டான் ஏன்னா எல்லா மக்களும் அவனை என்ன பண்ண வேண்டும் பார்ப்பதற்காக எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆபிரகாம் வணங்குகிற தேவன் தான் தேவை எல்லா மனுஷனுக்கும் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தான் தேவை என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக உன் மூலமாக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுனாரு ஜாதிகள் உருவாகுனாரு அதே போல அது உருவாயிற்று சரி ஆனால் இந்த மறந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் காலம் கிட்டத்தட்ட வரதுக்குள்ள ஆயிடுச்சு பல 1000 வருஷங்கள் அப்போ உடனே என்ன நினைச்சிட்டாங்க யூதர்கள் எல்லாமே எங்களுடைய தேவன் இந்த யெகோவா தேவன் அவர் யாருக்கு மட்டும்தான் தேவன் அவர் யூதர்களுக்கு மாத்திரம்தான் புறஜாதிகளுக்கு அல்ல சமாரியர்கள் கிரேக்கர்கள் இந்தியர்கள் யாருக்கு என்ன கிடையாது அவர் தேவன் கிடையாதாக்கும் எங்களுக்கு மட்டும்தான் அவர் தேவனா இருக்கிறார் அப்படின்ற கொள்கையில் இருக்கிறாங்க அதுதான் பவுல் சொல்றாரு எப்பா தேவன் கடவுள்ன்றதா அவர் வெறும் ஒரு குலத்திற்கு ஒரு இனத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியாது அவர் கடவுளா இருக்க முடியாது தேர் வில் பி ஒன் காட் கடவுள் என்றால் எத்தனை பேர் தான் இருக்க முடியும் ஒருத்தர் தான் கடவுளா இருக்க முடியும் புரியுதுங்களா இல்லையா ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எப்படி தகப்பன் ஒருவன் தான் இருக்க முடியுமோ அதே போல இந்த ஒரு உலகத்தை இதுல உண்டாயிருக்கிற எல்லா காரியமும் ஒருவரால் என்ன பண்ணியிருக்கிறது உண்டாயிருக்கிறது அந்த ஞானத்திற்குள்ள வாங்கன்ற புரியுதுங்களா உங்களுக்கு எந்த மதத்தையும் தாக்கி பேசல அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது நமக்கு அவசியமும் இல்லை ஆனால் உண்மை என்ன அதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் நான் பொய்யே தான் புரிச்சுக்கிட்டு இருப்பேன் நானு
ஹலோ, நான் என்ன பண்ணுவேன், நான் பொய்யே தான் நம்புவேன், நான் நம்பிக்கிட்டு இருக்கிற முட்டாள்தனத்தை தான் நம்புவேன்னா அது அதுக்கப்புறம் உங்களை யாரும் மாற்ற முடியாது. அதை புரிந்து கொள்வதற்காக தான் இவ்வளோ கடுமையாக அதை சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேவன் எத்தனை பேர், ஒருவரே புறஜாதிகளுக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவன் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அவர் புறஜாதிகளுக்கும் அவர் தான் யாராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அதுதான் 29 சொல்றார், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். ஏனென்றால் நீ யூதன் என்று மேன்மை பாராட்டுகிறாயே, இந்த யூத குலத்தின் ஆரம்பமாக இருந்த ஆபிரகாமே ஒரு காலத்தில் யாராக இருந்தவன், அவன் புறஜாதியா இருந்த மனுஷன் தான். புரிஞ்சுங்களா? தேவனை அறியாமல் வாழ்ந்த மனுஷன் தான். தேவன்னா யாருன்னு தெரியாது அவனுக்கு. சிலைகளை செய்து விற்று கொண்டிருந்த மனுஷன், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் ஆபிரகாம். அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்குள்ள விசுவாச வாழ்க்கையை வைத்து அதிர்சனமான தேவனை என்ன பண்ணி கொண்டிருந்தான், அவன் ஆராதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் நம்பிக்கொண்டும் விசுவாசித்துக் கொண்டும் இருந்தான். அப்ப ஆபிரகாமின் சந்ததியில வந்திருக்கிற நீங்கள் எப்படி இப்படி பிரிச்சு பேசுறீங்கன்னு கேக்குறாரு. தேவன் யூதருக்கு மட்டும்தான் தேவனா இருக்க முடியும், என் புறஜாதிகளுக்கு யாரா இருக்க முடியாது, அவர் தேவனா இருக்க முடியாது அப்படின்றாங்க. அதனால தான் சொல்றாரு, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன். 30, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அவன் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் சரி, விருத்த சேதம் பண்ணாதவனா இருந்தாலும் சரி, அவங்களை நீதிமான் ஆக்குகிற ஒரு பாவியை எடுத்து அவன் பாவங்களை கழுவி அவனை சுத்திகரித்து அவனுக்கு நிம்மதியை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து அவனை நீதிமான் ஆக்குகிற தேவன் ஒருவரே. Only one God can make all human being as a righteous person. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நீதிமான்களாக மாற்றுகிற தேவன் ஒருவரே. எல்லா மனுஷனுக்கும் தேவன் நல்லதும் சொல்லுங்களேன், மனுஷன் இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவன் எத்தனை பேரு? Only one God. And there is only one way for the salvation. அதை கவனிக்கணும். தேவன் ஒருவர், அந்த ஒருவரை ஏற்படுத்திருக்கிற அந்த ஒரே வழியில தான் என்ன இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, சாபங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரே வழி. யாரு எத்தனை வழி இருக்கிறது? There is only one way to be get saved. இந்த ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி தான் இருக்கிறது. அது என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அங்க முடிக்கிறாரு, தேவன் ஒருவரே அப்படின்றார் இல்லையா, அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏன் பவுல் இங்க சொல்ல வேண்டியதா இருக்குது? இன்றைக்கும் உலகத்துல இருக்கிற மனிதர்களை கேட்டு பாருங்க, மத நல்லிணக்கம் தேவை அப்படின்றாங்க. எது தேவை? எல்லா மதங்களும் ஆமா ஒன்னா இருக்கணும், எல்லா கடவுளும் ஒன்று தாங்க, எல்லாரும் ஒன்று தாங்க. ஒரு மலையில எந்த பக்கத்துல இருந்து ஏறினா என்ன, எல்லாரும் என்ன பண்ண போறோம், அந்த ஒரே உச்சியில தான் வரப்போறோன்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க எப்படியா. ஆமாம், நீங்கள் எந்த இதில் ஒன்றா போங்க, எந்த மலையில் ஒரே மலை, ஒரு மலையிலேருந்து எந்த பக்கம் ஏறினாலும் உச்சி வந்து ஒரே உச்சியில் தான் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறோம், சேர போகிறோம். அதனால் எந்த வழியில் வந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் மத நல்லிணக்கம்ன்றாங்க. மத நல்லிணக்கம் தேவை, அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இருக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதில் ஒன்றும் போயிட்டு என்ன பண்ண போகிறதில்ல, ஆமாம் அதில் போய் ஒன்றும் குச்சி விட்டு நோண்ட போடுறதில்ல. ஆனால் உண்மைன்றது என்ன பண்ணி ஆகணும், அதை பேசிதான் ஆகணும், அறிந்து கொண்டுதான் ஆகணும், நம்பிதான் அதை ஆக வேண்டும். இவங்க சொல்ற கோட்பாடின் பிரகாரம் ஒன்னா அது சரியானது போல தோன்றலாம். நானும் மலையில் ஏறுறோம், அவங்களும் ஏறுறாங்க, திசை தான் வித்தியாசம், நான் இந்த பக்கம் ஏறுறேன், அவங்க அந்த பக்கம் ஏறுறாங்க, ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரே உச்சியில தான் வருவோன்றாங்க. ரைட்டு, எல்லாம் ஒரே உச்சியில தான் வரலாம். ஆனா அந்த உச்சின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த கடவுள், அந்த தேவன், அவர் ஒன்றும் எல்லா பக்கமும் ஓப்பனாக வச்சிடல, அதையும் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், அதை ஒரு வீடு மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாசக்கால் வச்சுருக்குறீங்க, எத்தனை வாசக்கால் இருக்குது? ஒன்று தான் இருக்கும் இல்லைங்க, பின்னாடி ஒன்று வச்சுருக்குறேன். சரி, பின்னாடி ஒன்று இருக்கட்டும், நல்லது, ரெண்டு வாசக்காலே வச்சுப்போம். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வருவதாக இருந்தாலும் எந்த பக்கம் தான் வரணும், எந்த பக்கம் தான் வரணும், இந்த ஒரே வாசக்கால் பக்கம் தான் வரணும், முன்பக்கம் தானே பண்ணணும் வரணும். நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, திரும்பி பார்த்தா பின்பக்கம் இருந்து யாரோ வராங்கன்னு வச்சுப்போமே, அவங்க யார், அவங்க யார், அவங்க யார் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? திருட யார், ஏன் அவனும் அந்த பக்கம் ஒரு வாசப்படி இருந்தானே வந்திருக்கனா? இல்லை இல்லை இல்லை, ஒழுங்காக வரணும்னா, சரியாக வரணும்னா எந்த பக்கம் தான் வந்தாகணும், அவன் முன்பக்கமாக தான் வந்தாகணும், ஒரே வழியில் தான் வந்தாகணும். இல்லைங்க, ஜனல்லாம் இருக்குது, அதை கூட உடச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன், நான் உள்ள வரணுங்க, எந்த வழியில வந்தா என்னங்க, பின் பக்கமா வரலாம், ஜனல் பக்கமா ஒன்றும் பண்ணலாம், நான் ஜனலையும் உடச்சிக்கிட்டு நான் உள்ள வரலாம், எல்லாரும் ஒன்றா உள்ளதானே வரப்போறோம். நேர்மையா வரணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது,
புரியுதுங்களா? உள்ள வரது பாயிண்ட் இல்லைங்க, இங்க எந்த வழியில வரங்கன்றதுதான் இங்க பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப மதுர நல்லிணக்கம் பத்தி பேசும்போது அப்படியே பேன் பாத்துக்கூடாது. என்ன அறிவா பேசுறாங்க பாத்தியா? எல்லா மதங்களும் ஒன்றை தான் போதிக்குது. நம்ம மதத்தையே பேசல. வி ஆர் நாட் ஃபாலோயிங் த ரிலீஜியன். எல்லா மதத்திலையும் கெட்டது இருக்குது, ஈவன் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன். கிறிஸ்துவத்தையும் மதமா பாத்தீங்கன்னா அதுலயும் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. யானைக்கு மதம் பிடிக்குதுன்னு வாங்கலையா, அதுதான் மதம். பைத்தியம்னு அர்த்தம். தன்னிலை மறந்து மற்றவங்களுடைய நிலையை புரியாம அறியாம அது மதம் பிடிச்சிருச்சுன்னா பாருங்க, யாரை ஒன்னா கொள்ளும், எதை ஒன்னா இடிக்கும், எதை ஒன்னா நாசம் பண்ணும். புரியுதுங்களா இல்லையா? மதம் பிடிச்ச ஆள் பாருங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க, எந்த மனுஷனையும் அன்பு கூற மாட்டாங்க. சகட்டு மேனிக்கு என்ன பண்ணிடுவாங்க அவங்க? ஆமா, பேசி திட்டி அப்படி பண்ணி விட்டுருவாங்க. நம்ம மதத்தில் இல்லை, இயேசுவோடு கூட உறவில் இருக்கிறோம். வி ஆர் நாட் இன் ரிலிஜியன், வி ஆர் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நாம் இயேசு கிறிஸ்துவோடு அவர் தகப்பன், நான் பிள்ளையாக இருக்கிறேன். அவருடைய ரட்சிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவின் கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் அவருக்கும் உறவு, உங்களுக்கும் அவருக்கும் உறவு என்ன? அவர் தகப்பன், நான் யாராக இருக்கிறேன்? பிள்ளையாக இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? பேசுறது புரியுதா? கிட்டத்தட்ட என்ன வித்தியாசம்? வீட்டை சுற்றி பிள்ளைகள் இருக்கலாம், நீங்க பெற்றெடுத்த பிள்ளையும் இருக்கலாம். உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்னது? உறவு. அப்பா பையன், அம்மா மகன்ற உறவு. பக்கத்துல இருந்து சில பிள்ளைங்க வராங்க, அவங்களும் யாரு? சின்ன பசங்க தான். அவங்க அவங்களுக்கு தான் கூடுவாங்க, ஆன்டின் கூடுவாங்க, அங்கிள்னு கூடுவாங்க, அண்ணான் கூடுவாங்க, அக்கான் கூடுவாங்க, எப்படி வேணா கூப்பிட்டுட்டு போட்டோம். ஆனா அது வந்து என்னவா மாறிடாது? உங்களுக்கு உறவாய் மாறாது. ஏன்? உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிப்பீங்க, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட உரிமையா எது ஒன்னா கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க நீங்க அதுக்கு செய்வீங்க? பக்கத்தில் இருந்து திடீர்னு ஒரு பிள்ளை வந்து எனக்கு கிறிஸ்மஸ் கொடுங்க, என்ன பண்ணு, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு அப்படின்னா என்ன ஆயிடும் உடனே? ஏன்னா யார் நீ என்கிட்ட வந்து என்ன பண்ற? சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அது என்ன இல்லை, நம்ம கிட்ட உறவுல இல்லை, ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்குது, அதனால வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்க, நம்ம சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா எந்த உரிமையும் அங்க இல்லை. மதத்துக்கும் உறவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். மதம் வந்து மற்றவர்கள் இழிவா பேசும், அது வந்து கணம்னா பேசும், உண்மை என்னன்னு பார்க்காது, உண்மையை தெரிந்து கொள்ளவும் விரும்பாதது. அது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆமா, அது பாடு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு கிடக்கும். உறவுல இருக்கிறவங்க அப்படி இல்லை. இப்போ உங்க பிள்ளைங்கள் மேல நீங்க அன்போடு இருக்கிறீங்க, உறவுல இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவன் நல்லா இருக்கணும்ன்ற யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அவனை நல்வழிப்படுத்தணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்கள் மேல வைத்திருக்கிற அதே கரிசனை, அதே அன்பு, அதே கவனம் அதே போல அங்க இருக்குது அவங்களுக்கு? இல்லை. அவங்கள அன்பு கூறலாம், நேசிக்கலாம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியாது? ஆமா, வழி நடத்த முடியாது. ஆனா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை என்ன பண்ண முடியுது? உங்களால வழி நடத்த முடிகிறது. பிகாஸ் யூ ஆர் இன் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சில்ட்ரன்ஸ். அதேதான், நான் கிறிஸ்துவோடு கூட மதத்தில் இல்லை, நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் உறவில் என்ன பண்ணுகிறேன்? நான் இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப இந்த எல்லா மதங்களும் ஒரே உச்சியில தான் வந்து சேருகிறது அப்படின்ற அந்த கோட்பாடு என்னது? தப்பு. அதுதான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? நிறைய மதங்கள் இந்த மாதிரி காரியங்களை பேசலாம், அன்பை பத்தி பேசலாம், அதை பத்தி பேசலாம். ஆனால் நீங்க, நான் சொல்றேன் பாருங்க, வேதத்துல இருக்கிற இந்த கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு அல்லது கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பை மீட்பை பற்றி சரியான புரிதலோடு சரியா பேசிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இதை எந்த மதத்திலையும், கிறிஸ்துவ மதத்துல கூட என்ன பண்ண முடியாது? உங்களால பார்க்கவே முடியாது. அதுதான் பவுல் பேசுறாருங்க ரோமர் 3ல. அதுதான் பேசுறாருங்க. மதம் என்ன சொல்லுது? நீ ஏதாவது செஞ்சு என்ன பண்ணு, சொர்க்கத்துக்கு வர வழியை பாரு. நீ ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு என்ன பண்ண பாரு, நீ வாழ்க்கையில உன் சூழ்நிலையை மாற்ற பாரு. இதுதான் மதம் போதிக்கிறது. உறவு என்ன போதிக்கிறது? நீ ஒன்றும் கஷ்டப்படவே தேவை, நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், உன் கஷ்டத்துல நான் சுமக்கிறேன், உனக்கு வழிகளை நான் உண்டாக்குறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீ ஜெயிப்பதற்கு, நீ வாழ்வதற்கு, நீ நல்லா இருப்பதற்கு, உனக்கு சமாதானம் வருவதற்கு எல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா. எப்படி உங்கள் பிள்ளைகள் மேல நீங்கள் கரிசனையோடு அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்களோ? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? பெற்றோர்கள் சொல்வீங்களே, எப்பா நீ படிச்சா மட்டும் போதும்பா, உன் துணி நான் துவைக்கிறேன், உனக்கு சாப்பாடை நான் என்ன பண்ணுறேன் செஞ்சு கொடுக்குறேன், எல்லா வேலையும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணால் போதும், படித்தா மட்டும் போதும். அதான் உறவு. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனோடு கூட இருக்கிற உறவு ஐக்கியம்னா அதுதான். நான் எல்லாத்தையும் செஞ்சு, நான் ஏதோ நீதிமானாகி, நான் ஏதோ சரியாகி அவருக்கு முன்னாடி வரது போதில்லை,
அவர் எனக்காக எல்லாவற்றையும் கல்வார் சிலுவையிலே செய்து முடித்து அது வெறும் விசுவாசியா போதும், நம்பினா போதும். அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்ப தேவன் ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு வழியும் ஒன்றே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கு ஒரு வேத பகுதி எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 17:31-34 வரைக்கும் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதும் நடவடிக்கைகள் 17:21-34 வரைக்கும் பார்ப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே அப்படின்ற ஒரு சிட்டி, ஒரு பட்டணத்துல போயிட்டு அங்கே இருக்கிற புறஜாதி மக்களுக்கு ஒரு அருமையான ரட்சிப்பின் வழியை, அல்லது தேவன் ஒருவரை ரட்சிப்புக்கு வழி ஒன்றே என்பதை குறித்து அருமையா போதிக்கிறாரு. அதை படிக்கும் போது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் பாருங்க. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 17:21 அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நபமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது போகுகிறது இல்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தினேரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று என்ன பண்ணுகிறேன், நானு காண்கிறேன். பவுல் பாருங்க, சுவிசேஷம் சொல்ல முடியும் அத்தேனேன்னு ஒரு பட்டணத்துக்கு போறார். அந்த சிட்டிக்கு போனா கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாதிரிதான் இருக்குது. ரொம்ப பக்தி உள்ள மக்கள், எக்கச்சக்கமான பக்தி, எங்க பார்த்தாலும் கோயில், எக்கச்சக்கமா கோயில் அத்தினை பட்டணத்துல. பவுல் அப்படியே பாக்குறாரு, எங்க பார்த்தாலும் கோயில், எங்க பார்த்தாலும் பக்தி. அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா அந்த கடவுளை பத்தி கேட்கணும், அதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு. ஏன்னா நீங்க டிவி கிடையாது, சீரியல் கிடையாது, சினிமா கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது. ஆனா அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அவங்களுக்கு எதுல நம்புறவங்கன்னா இந்த பிலாசபி, தத்துவங்களுக்கு மேல அதிகமான ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அதனால யாராவது வந்து தத்துவத்தின் அடிப்படையில் ஏதாவது பேசினாங்கன்னா அவங்களுடைய பொழுதுபோக்கே அதுவாக தான் இருந்தது. அப்ப பவுல் பாக்குறாரு, சரி இந்த ஜனங்களுக்கு இதன் மேல ஒரு ஆசை இருக்குது, ரெண்டாவது பக்தியும் இவர்களுக்கு இருக்கிறது. அந்த பக்தியை தமிழ் வேதாகமத்துல எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆங்கில வேதாகமத்துல அழகா சொல்லப்படுகிறது. அதுல பிராக்கெட் போட்டே கொடுக்குறாங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். 22 முடிக்குமா சொல்றாரு, மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று காண்கிறேன் முடிக்கிறாங்க. பக்தி நல்லது, ஆனா அந்த பக்தி எப்படி இருக்குது, அது வெறும் இக்னோரன்ஸ், மூட நம்பிக்கை மட்டும்தான் அதுல இருக்குது. யோசிக்கிற சிந்திக்கிற என்னமே என்ன பண்ணல உங்களுக்கு இல்லை, எல்லாம் கடவுள். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான கடவுள்களுக்கும் ஒரு கோயில் என்ன பண்ணியாச்சு, அவங்க கட்டியாச்சு. எல்லா உருவத்திலையும் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, அவங்க சகலத்தையும் கடவுள் ஆக்கிட்டாங்க எல்லாத்தையும். அது பின்னாடி சொல்ற லிஸ்ட் அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா அத்தனை பட்டணம் காஞ்சிபுரம் போலவே இருக்கும், தமிழ்நாடு போலவே இருக்கும். ஆனா பவுல் போயிட்டு பாருங்க, அங்க போய் மத துவேஷத்தை உண்டாக்கல. சில அறிவற்ற போதகர்களும் கிறிஸ்தவர்களும் பேசுற மாதிரி சாத்தான பேய் பிசாசு, பிசாசு ஆவியா இருக்கிறான், சிலையா இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஆமா, சிலர் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறது போல நீங்க என்ன பண்ணக்கூடாது. ஆமா, அது வந்து பேய், அது வந்து பிசாசு. தேவனும் ஆவியா இருக்கிறார், பிசாசு எப்படிதான் இருக்கிறான், ஆவியா தான் இருக்கிறார். ரெண்டு பேருமே ஒரே ரீதியில தான் செயல்பட முடியும். மனுஷனும் ஆவியா தான் இருக்கிறான், மேன் இஸ் ஆல்சோ ஸ்பிரிட். அதே நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிற மனுஷனா ஏதோ கை காலு, இல்லை இல்லை. இதனால நீங்க மனிதர்கள் அல்ல, உங்களுக்குள்ள ஆவி இருப்பதனாலதான் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், மனிதர்கள். அந்த ஆவி இல்லைன்னா உங்களுக்கு பேர் பிணம். கை கால் அங்கதான் இருக்கும், கண் அங்கதான் இருக்கும், கால் அங்கதான் இருக்கும். ஆனா உங்களை யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் மனுஷன் செத்து போயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. மனுஷன் எப்ப எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எப்ப இந்த டெட் பாடிய தூக்குவீங்க, பேரே உடனே மாறிடுது. அது வரைக்கும் நீங்க முதல் யாரா இருந்திருக்கலாம், செட்டியாரா இருக்கலாம், எந்த நாரா உணா இருந்திருக்கலாம். ஆனால் நாரும் தெரியும் யார் செத்தாலும், உடனே என்ன பண்ணி ஆகணும், அங்கேருந்து நம்ம காலி பண்ணி ஆகணும். இல்லைங்க, அவர் வந்து நல்ல உயர் எந்த குளத்தில் ஒன்றா பிறக்கட்டும், எப்போ தூக்குவீங்க அது சொல்லுங்க. அவருக்கு பேர் வந்து அதுதான், மனுஷன் பேர் வராது. ஏன்னா உங்களுக்கு மதிப்பே உள்ளே இருக்கிற ஆவியில் தான். அந்த ஆவி போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன, எந்த மனுஷனுக்குமே என்ன கிடையாதுங்க, மதிப்பு இல்லை. சிஎன்க அவர் யாராக இருந்தால் என்ன உள்ள என்ன இருக்கணும், அங்கே இட் ஷுட் பி ஸ்பிரிட். அப்போ மனுஷனை எப்படி தான் இயங்குறாமல், அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியினால் தான் இயங்குகிறான். அப்போ நமக்கு அடையாளத்தை கொடுப்பது நமக்குள்ளே இருக்கிற ஆவி, இதெல்லாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். அப்போ அங்கே போய் பவுல் பார்க்கும்போது பார்த்தா பக்தியாக இருக்குதானா, அந்த பக்தியில் என்ன இல்லைங்க, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, யோசிக்கிற அந்த சிந்தனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த தத்துவங்களை கேட்கறதுல அவ்வளோ ஆர்வம், உலக அறிவில் அவ்வளோ ஆர்வம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் கட்டின ஏராளமான கோவில்களில் ஒரு கோவில், அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது, நமக்கு புரிஞ்சது, நம்ம கேட்டது, நமக்கு தோணுனது படி எல்லா கோயிலும் கட்டிட்டோம், எல்லா உருவத்திலையும் கட்டிட்டோம், கல்லு செல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஒருவேளை நமக்கு தெரியாமே ஒரு கடவுள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்கு பேரிடப்படாத கடவுள்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, அதுக்கு
பேரிடப்படாத ஆமா எங்களுக்கு தெரியாது ஒருவேளை எங்களுக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்கலாம் அதனால அதுக்கு பேரிடப்படாத கடவுள் அதை தான் பார்க்கிறார் பவுல் போயிட்டு எப்படி கவனிக்கிறார் பாருங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த குப்பையை தான் நோண்டிட்டு இருக்கிறோம் இங்க அந்த கோயில் இருக்கு அந்த கோயில் இருக்கு அதை நோண்டாதன்றேன் சில பக்தியான மனிதர்களோட பழகலாம் நீங்க ஆமா உங்களோட பக்தியை பார்க்கும் போது பா என்ன மாதிரிலாம் பக்தி வைக்கிறாங்க எது மேலதான் பக்தி வைக்கிறாங்க எப்படி எல்லாம் பக்தி வைக்கிறாங்க நம்ம யோசிக்கலாம் ஆனா ஒண்ணு மேல கவனமா இருக்கணும் நீங்க அந்த பக்தியை போய் நோண்டாதீங்க அந்த பக்தியை தாண்டி அங்க ஒரு வெறுமை என்ன பண்ணும் நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காணப்படும் புரிதுங்களா உங்களுக்கு பவுல் அதுதான் பாயிண்ட் பண்றாரு ஏராளமான கோயில் இருக்குது ஏராளமா கோயிலை கட்டி அங்கங்க ஒவ்வொரு மேடையை போட்டு அந்த மேடையில அந்த கோயில் இருக்கிற அந்த சிலைகளை பற்றி அங்க இருக்கிற அந்த கடவுள்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் ஜனங்களுக்கு வந்து கேட்கறாங்க அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்போ ஒரு இடத்துக்கு போனா ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறாங்க ஒரு பலிபிடம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அதுல பேரிடப்படாத கடவுள்ன்றத அப்போஸ் நாங்க பவுல் அங்க படிக்கிறார் பாக்குறாரு இதுதான் சரியான சான்ஸ் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு நீங்க இந்த போட்டிருக்கிறீங்களா பேரிடப்படாத கடவுள்ட்டு அந்த கடவுளுடைய பெயரை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரை பற்றி சொல்லுகிறேன் அவர் இந்த மண்ணுக்கு வந்ததை சொல்லுகிறேன் மண்ணில வந்து அவர் ரத்தம் சிந்தினதை சொல்றேன் அவருடைய ரத்தத்தினால எப்படி பாவம் மன்னிப்பு உண்டாகிறது நல்வாழ்வு உண்டாகிறது ரட்சிப்பு உண்டாகிறது அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு ஒன்னு மொத்த வியாபாரம் வந்துட்டான் ஏன்னா அவ்வளவு ஆர்வம் அவங்களுக்கு கடவுளை பத்தி தெரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு அவ்வளவு ஆசை அவ்வளவு ஆர்வம் எப்ப இவர் ஏதோ புது கடவுளை பத்தி என்ன பண்றாராம் சொல்றாராம் நம்ம இவ்வளவு நாள் பேரிடப்படாத கடவுள்னு பேர் வச்சுக்கிட்டு இருந்தோம் இவர் அந்த கடவுளுக்கு என்ன பண்றாரு பெயரோடு சொல்றாரா வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அதுதான் பின்னாடி வசனங்களை நம்ம படி பார்க்கணும் 23 எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் என்ன பலிபீடம் அதுக்கு பேரு அறியப்படாத தேவன் அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியாமே ஒரு கடவுள் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு பேர் வச்சு வச்சிருக்கிறான் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் எப்படி பாயிண்ட போட்டா இருப்பாங்க அவரு எப்பா உங்களுக்கு அறிய நீங்க அறியாத கடவுளுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டியிருக்கிறீங்களே உங்களுக்குள்ள ஒரு தேவ பக்தி இருக்குதுல்ல அந்த தேவன் யார் என்பதை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன் நான் அறிவிக்கிறேன் இது நிறைய சுவிசேஷர்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு இந்த அறிவு வரணும்னு ஜெபிக்கிறேன் நான் ஹலோ அவர் நினைச்சிருந்தா அங்க இருக்கிற மற்ற கோயில்களை பற்றி அங்க இருக்கிற மற்ற விக்கிரகங்களை பத்தி என்ன பண்ணிருக்கலாம் அவரு பேசிருக்கலாம் இன்றைக்கு சிலர் மைக்க போட்டு பேசுறது போல பேய் பிசாசு பூதம் சாத்தானு அதுன்னு பேசிருக்கலாம் அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அவரு அது ஒரு பொருட்டாவி அவர் என்னவில்லை அவருக்கு தேவை இந்த இயேசு யார் என்பதை இவரே ரட்சகர் என்பதை இவரால் மட்டுமே வாழ்வுக்கு முடிவு வரும் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேடுறார் இப்ப நம்முடைய கண்ணோட்டம் அதுவா தான் இருக்கணுமே தவிர மதவாதிகளுக்கு தான் அவன் மதத்தை பத்தி என்ன சொல்லலாம் அந்த மதத்தில் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவை மதவாதிகளுக்கு தான் நமக்கு நம் மதவாதிகள் அல்ல நாம் ஐக்கியத்திலும் உறவிலும் அப்பா என்று அழைக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்துவதிலும் அவரை காண்பிப்பதிலும் தான் நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப பவுல் அதுதான் செய்யறாரு என்ன செய்யறாரு அந்த அறியப்படாத தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்களே அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி சொல்றாரு 24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை இப்ப என்ன பாயிண்ட் கொண்டு வராருன்னா ரெண்டே பாயிண்ட் தான் ஒன்னு தேவன் ஒருவரே ரட்சிப்பின் வழியும் ஒன்றே இதுதான் கொண்டு வராரு ஆனா அந்த அத்தனை பட்டணத்தாருடைய நம்பிக்கை என்ன ஏராளமான தெய்வங்கள் ஏராளமான கோவில்கள் நினைக்கிற இடத்தெல்லாம் கோவிலை கட்டி நினைக்கிற இடத்தெல்லாம் தெய்வங்களை வச்சு எல்லாமே தெய்வங்கள் தான் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பவுலுடைய சத்தியம் என்ன தேவன் ஒருவர் ரட்சிப்பின் வழியும் மனுஷனுக்கு ஒன்றே இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்யறாரு அவரு அதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாரு அவரு 24 வசனத்துல உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் என்ன பண்ணுவதில்லை அவர் எதுல வாசம் பண்ணுவதில்லை ஒரு மனுஷன் கட்டி அதுக்குள்ள ஒரு தேவன் வாசம் பண்ண முடியுமா ஹலோ கிறிஸ்தவர்கள் முதல்ல அதை உணரணும் கடவுள் தங்குற இடம் நினைக்கிறான் சபைய யார் தங்கி இருக்கிற இடம் உட்டா பெட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு கொடுப்பானு போல இருக்கு பார்த்திருப்பீங்க நீங்களாம் கூட வீடியோல பரிசுத்த ஸ்தலம் என்னவா இது டைல்ஸ் போட்டு செங்கல் போட்டு வச்சிருக்கிறேன் நான் பலிவீரம் ஆடி எங்க மாடி எங்க ஏன் வெட்டி ரத்தத்தை சிந்து வைக்கல பார்த்துருக்கீங்களா நீங்க அப்படி ஒரு பில்டப் கொடுப்பானுங்க பலிபீடமாக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும் பரிசுத்தமான இடம் இங்க போய் செருப்பு பண்ணிக்கலாமா இங்க போய் ஷூவா போடலாமா இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லவன் இது வந்து கோயில் தேவன் என்ன பண்ணுறாரு
அம்மா அப்படியே இறங்குறாருன்னு அதை கேட்டுட்டு கமெண்ட்ஸ் வரான் நம்ம ஆளு. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற ஊழியக்காரர்கள் குறைவு. எது இதுவாட சத்தியம்? பவுல் தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு, ஒரு கடவுள் மனுஷன் கட்டின கட்டடத்திற்குள் என்ன பண்ணுவதில்லை, அவர் வாழ்வதில்லை. ஏன்? அவர் பெரியவர். அவர் கடவுள்னா எவ்வளவு பெரியவர் யோசிப்பார்? இவ்வளவு பெரிய பூமி உண்டாக்குறாருனா வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசன பூமி எனக்கு பாதபடின்றார். அவ்வளவு பெரிய கடவுளை கொண்டாது நீ கட்ட கோயிலுக்குள்ள வச்சிட முடியுமா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எப்படி எப்படி விஷயம்னா, உங்க பிள்ளைங்களுக்குன்னு ஒரு தொட்டியில வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, உங்க பிள்ளைங்க அதுல அந்த தொட்டியில நீங்க படுத்து ஆடணும்னு விரும்புது, இல்ல படுக்க வைக்கணும்னு விரும்புது, என்ன ஆகும்ன்றீங்க? நீங்க படுத்து அந்த தொட்டியில ஆட முடியுமா? அப்புறம் கிட்டத்தட்ட அந்த காரியம் தான் சொல்ல வரா. கடவுளை நான் ஒரு கட்டடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன், கடவுள் ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஏமாத்து வேலை. அதான் பவுல் முதல்ல சொல்ல வர்றார், முதல்ல கடவுள் வந்து கட்டடத்துக்குள்ள இல்ல, கடவுள் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். God lives in you. அதை முதல்ல நம்பு. தேவன் எங்க இருக்கிறார்? அவர் கட்டடத்துக்குள்ள இல்லப்பா. கடவுள் எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறார்ன்ற எண்ணம் வந்தாதான் உனக்குள்ள இருந்து உண்மையா நடந்துக்கணும்னு என்ன வரும், பரிசுத்தமா வாழணும்ன்ற எண்ணம் வரும். புரியுதுங்களா இல்லையா? சரியான வழியில நடக்கணும்ன்ற எண்ணம் வரும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? ஒரு கட்டடத்துக்குள்ள மட்டும்தான் கடவுள் இருக்கிறார்னா அங்க போயிட்டு ரொம்ப பக்தியா உண்மையா ரொம்ப மன உருகி இருந்துக்கலாம். அங்கிருந்து வெளியே வந்தவொடனே எல்லா அக்கிரமும் பண்ணும், அங்கிருந்து போய் புரட்டு எல்லா அசிங்கமும் வெளியே வந்துடும். அதனாலதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are the temple of God. நீங்களே யாரா இருக்கிறீர்கள்? நல்லது சொல்லுங்களேன், உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள் தான் யார் வாழ்வது? தேவன் வாழ்கிறார். முதல்ல நீங்க தான் ஆலயம். அப்ப இது என்னத்துக்குங்க? இந்த மாதிரி கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கூடி வருவதற்கும் இது முக்கியம். இது இரண்டாவது பட்சம் தான். முதலாவது இதுதான், உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். ஆலயங்கள் தான் ஆலயத்தில் கூடி வந்திருக்குதே தவிர, புரியுதுங்களா இல்லையா? ஆமா, இல்லைன்னா இது வெறும் கட்டடம் தான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? பேசுறது புரியுதா உங்களுக்கு? பவுல் அதுதான் முதல் பாயிண்டா வைக்கிறாரு. தேவன் ஒன்றே, ரட்சிப்புக்கு வழி ஒன்றே என்பதற்கு முதல்ல ஒரு வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, கடவுள் மனுஷன் கட்டின கட்டிடத்துக்குள்ள என்ன பண்ணுவதில்லை, வாழ்வதில்லை. கடவுள்னா அவர் உனக்குள்ளதான் என்ன பண்ணணும், வாழ வேண்டும். யாருக்குள்ளதான் இருக்கணும்? அவரு உனக்குள் தான் இருக்கணும். கடவுளை உனக்குள்ளதான் தேடணும். கடவுள் உனக்குள்ளதான் வாசம் பண்ணணும். கடவுளுடைய சுவாபங்கள், தன்மைகள், குணாதிசயங்கள் எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்கணும், உனக்குள்ளதான் இருக்கணும். கட்டிடத்துக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கட்டிடத்துக்கு ஏதாவது உணர்வு இருக்குதா? அப்புறம் பேசுறது புரியுதா உங்களுக்கு? கடவுள் இங்க இல்லைங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளவர் வாசம் பண்ணுகிறார், உங்கள் இருதயங்களில் இருக்கிறார், உங்கள் எண்ணங்களில் செயல்படுகிறவராய் இருக்கிறார். கடவுள் எங்க தேடுங்க? உங்கள் உள்ளத்துல என்ன பண்ணுங்க, தேடுங்க. சங்கீதக்காரர்கள் பாவம் செய்த பிறகு சொல்றான், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தினால் எனக்கு உங்களுடைய வழியை எனக்கு காண்பியுன்றான். உள்ள எங்க உண்மையா இருக்க விரும்புகிறார் ஆண்டவர்? ஆமாம், ஏதோ இங்கே ஒரு கட்டிடத்துக்குள்ளே வந்து பக்தியாக இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை. எங்கவே உண்மையாக இருங்க. ஆமாம், உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமானவர்களாய் இருங்க. அப்போ அப்போஸ்தலன் இங்கே பவுல் வைக்கிற முதல் பாயிண்ட் என்னென்னா, தேவன் ஒருவர், அந்த ஒருவர் கட்டிடத்துக்குள்ளே என்ன பண்ணுறதில்ல, வாழ்வதில்லை. அப்படின்னா நீங்கள் கட்டி வச்சுருக்கிற இவ்வளோ இந்த அத்தனை பட்டணத்தில் இருக்கிற இவ்வளோ கோவில்களும் அதுக்குள்ளே இருக்கிற கடவுள்களும் கடவுள்கள் அல்ல. அதுதான் சூசகமாக சொல்கிறேன். கடவுள்னா ஒரு கட்டிடத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. மனுஷனுக்குள்ள தான் என்ன பண்ணுவார், அவர் வாழ்வார். சரி, ஒன்று அடுத்தது என்ன சொல்வார், 25, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. என்ன சொல்றாரு, கடவுள் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுகிறவர், சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். உயிரை கொடுக்கிறவர் தான் கடவுள். எல்லாருக்கும் உயிரை கொடுக்கிற கடவுள், சகலத்தையும் கொடுக்கிற கடவுள்ன்றார். எதை கொடுக்கிறார் அவர்? தேவன் கடவுள்னா யாரு? எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிற கடவுள். உன் கையால் அவர் என்ன பண்ணுவதில்லை, அவர் பணிவிடை செய்து கொள்வதில்லை. ஹலோ, நீங்க வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது, பணிவிடை செய்ய முடியாது. ஒரு வயசு குழந்தை தங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பணிவிடை செஞ்சிடும்ன்றீங்க? ஒரு வயசு குழந்தைக்கு யாரும் பணிவிடை செஞ்சாகணும்? பெரிய அம்மா அப்பா தான் என்ன பண்ணி ஆகணும், பணிவிடை செய்யணும். இப்போ கடவுள் அப்படி தான். நீங்கள் 80 வயசு ஆனாலும் நீங்கள் யார் தான், நீங்கள் அவருக்கு குழந்தைகள் தான். அவர் ஈக்குவலாக நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, நம்ம யாருமே வர முடியாது.
அப்ப அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய கைகளால் என்ன பண்ணுவதில்லை, அவர் பணிவிடை செய்து கொள்ளுவது இல்லைன்றார். எவ்வளவு பெரிய அறிவார்ந்த காரியங்கள் பாருங்க. கடவுள்னா அவர் என் கையால் என்ன பண்றதில்ல, அவரு ஏதோ நான் அவருக்கு செஞ்சுதான் அவரை வாழ வைக்கிறேன், நான் தான் அவரை காப்பாத்துறேன், நானும் காப்பாற்ற முடியாது, அவர் என்ன காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு அருமையா கொண்டு வரார் பாருங்க. கொண்டு வந்துட்டு 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. நான் நினைக்கிறேன் பாருங்க, இந்த சத்தியங்களை தான் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணணும். ஆனா எந்த சபையிலும் பிரசங்கம் பண்ணி நான் கேள்விப்பட்டதில்ல, நான் கேட்கிற சபையை தவிர. பொதுவாக எந்த சபைகளிலும் பிரசங்கம் பண்ணாத ஒரு பிரசங்கம் இது. என்ன சொல்றாருங்க, மனுஷ ஜாதின்ற. ஹலோ, என்ன ஜாதி? ஆனா மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குது? மனுஷனுக்குள்ளவே பல விதமான ஜாதி. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு அர்த்தம், மிருக ஜாதி இருக்குது, பறவை ஜாதி இருக்குது, அதே போல மனுஷ ஜாதி. ஆனா இதுல என்ன வித்தியாசம், நாய்கள்ல பூனைகள்ல பறவைகள்ல என்ன இருக்கலாங்க, ஜாதி ஜாதியா இருக்கலாம், ஆனா மனுஷன் என்கிறவன் ஒருவனை. அது நல்லா புரிஞ்சுக்கங்க, மனுஷனுக்கு வந்து என்ன கிடையாது, தேர் இஸ் நோ காஸ்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த கோட்பாடுல வந்தாதான் நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஏன்னா ரட்சிப்பின் வழியே அடிப்படையாக அதான் சொல்ல வர்றாரு அவரு. சகல ஜாதியான மனுஷ ஜாதியும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். மனுஷனுக்கு இன்று என்ன ரத்தம் இருக்கிறது? ஒரே ரத்தம் தான் இருக்குதுன்றார். அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ரத்தம் தான்றார். குரூப்போன வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ஒரே ரத்தம் தான், மனுஷ ரத்தம் மனுஷ ரத்தம் தான்றார். மனுஷனுக்கு இருக்கிற உங்களுக்கு கிட்னி எங்க இருக்குதோ அங்கதான் பண்ணுது, அமெரிக்கால இருக்கிறவனுக்கும் இருக்குது. ஹலோ, உங்க கண்ணு தான் பாக்குது, மூக்கு தான் சுவாசிக்குது, இல்லைங்க இந்தியாவில் மட்டும்தாங்க அப்படி, அமெரிக்காவிலலாம் கண்ணு வந்து என்ன பண்ணோம், சுவாசிக்கும் மூக்கு வந்து பார்க்கும், அப்படியா இருக்குது? அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜாதி என்பது வெறும் இந்த தோளுடைய நிறத்தில் தான் மாற்றம். மனுஷன் வந்து ஒரு மனுஷனை ஒடுக்க அடக்க கீழ்ப்படுத்த, ஏன்னா பாவம் வந்த பிறகு மனுஷனுக்குள்ள வந்த சுவாபம் அதுதான். ஆகிய மூணுல தேவனே அதை சொல்றார், நீ அவனை ஆண்டு கொள்ளுவ, அவன் உன்னை ஆண்டு கொள்ள பாப்பாண்டார். அதாவது ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா, நீ எனக்கு அடிமையாரு, நான் உன்னை அடிமைப்படுத்துவேன், இப்படிதான் இருக்கும். குடும்ப வாழ்க்கை எடுத்து பாருங்க, நண்பர்களுக்குள்ள பாருங்க, வேலை செய்யற இடத்துல பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவ சுவாபம் தான் வேலை செய்யும். எனக்கு கீழே இருக்கணும், நான் சொல்றதை கேட்கணும், நான் தான் எப்படி இருப்பேன், கிங்கா இருப்பேன். குடும்பத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை தான், வேலை செய்யற இடத்துல அந்த பிரச்சனை தான், எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா அது பாவத்தின் அடையாளம். மனுஷன் ஒருவனை ஒருவன் என்ன பண்ண பாக்குறான், ஆண்டு கொள்ள பாக்குறான், கீழ்படுத்த பாக்குறான். இன்னொருத்தனை கீழ் ஜாதின்னு சொன்னாதான் உனக்கு எப்படி இருக்குது, அப்பாட நான் எப்படி மேல் ஜாதிப்பா நான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவனுக்கு அப்படிதான் தோணுது. ஆனா ஒரு காரியம் நல்ல அறிவோடு ஞானத்தோடு சிந்தித்து பாருங்க, இவர் சொல்றபடியே எந்த இவர்கள் சொல்லுகிற மனுஷன் சொல்லுகிற எந்த ஜாதியிலே தவறு செய்யாத பாவம் செய்யாத ஒரு மனுஷன் இருக்கிறான், இருக்கிறான் அப்படி இருக்கு, காட்ட முடியுமா நீங்க? இந்த ஜாதியில வந்து பிரதர் தப்பே பண்ண மாட்டான், அப்படியே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாங்க, காட்ட முடியுமா நீங்க? அப்புறம் சில பழக்க வழக்கங்கள் வித்தியாசங்கள் உண்டு மனுஷனுக்குள்ள, எப்படி அவர்கள் அவர்கள் வாழுகிற அந்த பகுதியின் அடிப்படையில், அந்த பகுதிக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த பகுதிக்குன்னு சில பழக்க வழக்கம் இருக்கும், அதுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவான் இருப்பாடை தவிர அந்த ஜாதியினாலும் அப்படி இல்லை. அதுதான் சொல்ல வரேன், நீங்க அவனை ஒதுக்கி அவனை புறந்தள்ளி இவன் இப்படிதான் அப்படின்னு வச்சதுனால அவன் அப்படி இருக்கிறான். வேதத்தின் அடிப்படையில் என்ன, மனுஷ ஜாதியான எல்லா ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். எல்லா ஜனங்களும் ஒரே மனிதனாக தான் இருக்கிறான் தேவன். எல்லா ஜனங்களையும் எப்படி பார்க்கிறார், அவர் ஒரே மனிதன் என்கிற அந்த ரீதியில தான் பார்க்கிறாரே தவிர, இவன் இந்த ஜாதியால் அவன் அந்த ஜாதியால் இவன் இந்த நாட்டால் இவன் இந்த நாட்டாலும் என்ன பண்றது இல்லை, தேவனு பிரித்து பார்ப்பது இல்லை. பார்த்தால் அவர் யாரு கிடையாது, தேவன் இல்லை. ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறீங்க இல்லையா, ஒரு மூணு பிள்ளைங்களை பெற்றெடுத்துருக்கிறீங்க, இல்லை ரெண்டு பிள்ளைங்களை பெற்றெடுத்துருக்கிறீங்க, ரெண்டு பிள்ளைங்களும் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே மாதிரியா இருக்குது, நிறத்தில் குணத்தில்? ஹலோ, பேசுறது புரியுதா? நீங்கள் தான் பெற்றெடுத்தீங்க, ஒரே அம்மா அப்பா தான். ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்ததுன்னு எப்படி இருக்குது, அது முதல்ல பிறந்தது ஒரு மாதிரி இருக்குது, ரெண்டாவது பிறந்தது ஒரு மாதிரி இருக்குது, மூணாவது பிறந்தது இன்னும் வேறு மாதிரி இருக்கும், நாலாவது பிறந்தது அதுக்கு மேலே இருக்கும், என்னடா இது, அப்பா அம்மா ஒன்று தான், எல்லாமே எப்படி இருக்குது, வித்தியாசமா போய்கிட்டே இருக்குதே. ஹலோ, பிரிச்சு வச்சிருவீங்களா? அதனால ஜாதியை வச்சு ஒரு மனுஷனை கீழ்நிலையில அவன் தள்ளுற மாதிரி, இது மாதிரி முதல்ல பிறந்தவன் அவன், ரெண்டாவது பிறந்தவன் இவன், மூணாவது பிறந்தவன் இவன் அப்படின்னு உங்க பிள்ளைங்களை பாப்பீங்களா?
அப்படி பார்த்தா நீங்கள் பெற்றோர்களே அல்ல, அப்படி பார்க்குறீங்கன்னா உங்களை தான் வன் கொடுமை, எல்லா கொடுமையிலையும் என்ன பண்ண உள்ளே பிடிச்சி தரணும், பார்க்க மாட்டீங்க. ஆனால் எல்லாம் நாம் பெற்ற பிள்ளைங்க தான், வித்தியாசமாக இருக்கலாம், வித்தியாசமான நேரத்தில் இருக்கலாம், வித்தியாசமாக பேசலாம், வித்தியாசமான குணாதிசயத்தில் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் யாருடைய ரத்தம், ஏன் ரத்தத்திலிருந்து வந்தது தான் பார்ப்பீங்க. அப்படி தானே பார்ப்பீங்க, நல்ல அம்மா பார்ப்பாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. பவுல் அதான் சொல்ல வராரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். சபை எதை பிரசங்கம் பண்ணணும், சபை எதை சொல்லிக் கொடுக்கணும், மனுஷனா இருக்கிற எல்லோருமே ஒரே ரத்தத்தினாலே தேவனாலே தோன்றப்பட்டு இருக்கிறீர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா சபைக்குள்ளதான் வன்னியர், சபைக்குள்ளதான் செட்டியர், சபைக்குள்ளதான் அது, சபைக்குள்ளதான் இது. நான் ஒரு போதகர் பையனையே பார்த்து கேட்டிருந்தேன், மகனையே பார்த்து, என்ன உன் சபையில் ஒரு வேண்ட சுவிசேஷம் கூட்டத்துக்கு போறீங்க, அந்த சுவிசேஷம் கூட்டம் போகும்போதே ஒரு பக்கத்தில் ஒரு சாராரம், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சாராரம் உட்கார இருக்கிறீங்களே, எப்படின்னு கேட்ட அவன் சொல்றான் பாருங்க, அவங்களே உட்காந்துக்கிறாங்க. அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்களா, அவங்களே உட்காந்துக்கிறாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண, உனக்கு தெரியுதுல்ல அன்னைக்கு தான் முதல்ல போறேன், எனக்கு கண்ணு டக்குன்னு தெரியுது, அன்னைக்கு தான் முதல்ல போறேன், அதில் பாதிக்கப்படுகிற அது ஒதுக்கப்பட்ட நிலையில உட்காந்துருக்கு, ஒரே வேண்ட ரெண்டு பக்கங்க. பாஸ்டர் வந்து எந்த பக்கம்னா அந்த நல்ல குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரூப்பில் உட்காந்துருக்கிறார் அவர். இவர் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுது, அதில் பாதிக்கப்படுகிற ஒரு அம்மா சொல்லி தான் நானும் கவனிக்கிறேன். ஆமாம் இல்லை, நான் முன்னாடி உட்காந்துட்டேன்னா. அப்புறம் தான் திருப்பியும் நைட்டு எல்லாம் சுவிசேஷம் கூட்டம்லாம் முடிச்சு எல்லாம் கிளம்பி வேனில் திரும்பி பார்க்குறேன், பார்த்தாங்க அந்த அம்மா சொன்ன மாதிரியே இருக்குது. வேனில் இருந்து இதை இறங்கி கேட்டேன், என்ன வேலை இது, என்ன வேலை இது, இல்லை இதெல்லாம் பேசலாம், எல்லாரும் ஒரே மனுஷர்கள், எல்லா ஜாதி கிடையாது பேசலாம், சபைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போ நீ என்ன நடத்துகிற, சபை நடத்துறியா, ஜாதி சங்கம் வச்சு நடத்துறியா, சபையில் தேவனுக்கு பயப்பட போறியா, இல்லை மனுஷனுக்கு பயப்பட போறியா, தேவனுக்கு ஊழியம் செய்ய போறியா, இல்லை மனுஷனுக்கு ஊழியம் செய்ய போறியா? எப்பா உன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு தான் நீ பயப்படணும், வசனத்தை சொல்றதுக்கு ஏன் பயப்படுற, பயந்துனா எது ஊழியக்காரனா இருக்கிற, வரமாட்டானா, அப்படி அப்படி ஜாதி பார்க்குறவன், ஏற்றத்தாழ்வு பார்க்குறவன் வந்து அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற, வெறும் பணம் மட்டும் தான் சம்பாதிக்கலாம் அவனை வச்சுக்கிட்டு. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மையான ரட்சிப்பின் வழி என்ன பண்ண முடியாது, ஒருத்தனை பெற்றுக்கொள்ள மாட்டான், நீயும் போக மாட்டான், அவனும் வரமாட்டான், அதான் நடக்க போகுது. உன்னால் அவ்வளோ ஜனங்களும் எங்க தான் போக போறான், ஏன்னா அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது தான் சபை இருக்குது. எதுக்கு உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஹலோ ஏன் அனுப்புறீங்க, அங்கே போய் தான் மேக்ஸ் கற்றுக்கணும், அங்கே போய் தான் சயின்ஸை கற்றுக்கணும், அங்கே போய் தான் இங்கிலீஷை கற்றுக்கணும், அங்கே போய் தான் தமிழ் கற்றுக்கணும், கற்றுக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறோம். சபை அப்படிப்பட்ட இடம் தான், எப்படி வாழ்க்கை, மனிதன் என்றால் யார், தேவன் என்றால் யார், நான் யார், என் குடும்பம் எப்படி, இதை கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுக்குற இடம் தான் சபை. ஜாதியை உண்டாக்குறதுக்கும் அதை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கும் பிரசங்கம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இதுக்கு பேர் என்ன கிடையாது, சபை அல்ல. புரியுதுங்களா இல்லையா, ஒன்றும் தேவனுக்கு முன்னாடி கணக்கு சொல்லி ஆகணும். ஆனால் பவுல் அத்தேனே பட்டணத்துல புறஜாதிகள் மத்தியில தைரியமாய் சொல்லுகிறார், சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால் என்ன பண்ணினார், அவர் தோன்ற பண்ணினார். ஒரு தெய்வன் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அவருடைய ரத்தத்தினால் என்ன பண்ணிருக்கிறார், அவர் தோன்ற பண்ணியிருக்கிறார்ப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, உங்க பிள்ளைங்களே பெரிய வந்து சின்ன பிள்ளைய மதிக்கல, சின்னது பெருசை மதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, உன் அக்கா, உன் அண்ணன், உன் தம்பி, நீங்க தான் ஒத்துமையா இருக்கணும், நல்லா அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம்மா, அவன் உங்கள் அப்பா வகையாரா, அவன் அப்படி தான் இருப்பான், நீ வந்து எங்கள் அம்மா வகையாரா, நீ என்ன பண்ணுவ, அப்படி தான் இருப்பேன்னா மார்க்கெட்டில் வச்சு தான் என்ன பண்ணும், கூண்டில் போட்டு விற்றுட்டு வரணும், இதெல்லாம் நாட்டில் வாழ்கிறதுக்கு ஆமாம் பிரயோஜனமே கிடையாது. பெற்றவங்களும் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த வகையாரா, இந்த வகையாரா. பைபிளை படித்த பிறகு, இந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு, ரட்சிப்பின் வழி அறிந்து கொண்ட பிறகு இப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு தான் பவுல் இங்கே போதிக்கிறாரு, எல்லா ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணுகிறார், தோன்ற பண்ணி பூமி மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்படியபடியே காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர் தடவியாகிலும், அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. பா, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர்ப்பா, யார் தேடினாலும் கடவுள் என்ன பண்ணலாம், அவங்க கண்டடையலான்றார். ஹலோ, எப்படி எப்படியா, கடவுளை எல்லாருமே வரலாம், மூத்த பிள்ளையும் அப்பா வந்து அப்பான்னு கூப்பிடலாம், நடுவில் பிறந்ததும் அப்பா வந்து அப்பான்னு கூப்பிடலாம், கடைசி பிள்ளையும் அப்பா வந்து அப்பான்னு கூப்பிடலாம். இல்லை இல்லை, மூத்த பிள்ளைக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் அங்கீகாரம் இருக்குது, அது மட்டும்தான் அப்பா ரூம்குள்ளே வரும், அது மட்டும்தான் அப்பா மடியில் உட்காரும், அதுக்கு மட்டும்தான் அப்பாவத்தோட உரிமை இருக்குதுன்னு சொன்னால் அவன் அப்பானா யார் அவன், அதை தான் பவுல் கேட்குறாரு.
என்ன சொல்றாரு, கடவுள் வந்து ஒரு சாராருக்கு மட்டுமல்லப்பா, எல்லா ஜனங்களும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வெளிப்படுத்திருக்கிறார். யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல அப்படின்னு அர்த்தம். எந்த மனுஷனும் கடவுளுக்கு விளக்கப்பட்டவனா இருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா மனுஷனும் கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம், வரலாம். எல்லா மனுஷனும் கடவுள்கிட்ட வந்து பேசலாம். எல்லா மனுஷனும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. இதுதான் அவர் சொல்ற சத்தியம். புரியுதா உங்களுக்கு? 29 மணிக்கு 28, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறாங்கன்ற அவங்க லெவல்லே போறாரு. உங்க புலவர்களே சொல்லியிருக்கிறாங்கப்பா, கடவுளாலதான் நம்ம பிழைக்கிறோம், கடவுளாலதான் அசைகிறோம், கடவுளாலதான் இருக்கிறோம்னு சொல்றாங்கப்பா. அந்த கடவுளாலதான் நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிறீங்க. 29, நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க எப்படி கொண்டாடா இருப்பாருங்க. புறஜாதி மக்கள் அவங்கள பார்த்து சொல்றாரு, நாம் யாருடைய சந்ததி, நல்லதான் சொல்லுங்களேன், தேவனுடைய சந்ததி யாரா இருக்க. மனுஷருடைய சித்த வேலையினாலும் சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நினைக்கலாகாது. என்ன சொல்றாருப்பா, நம்மளாம் யாருன்னு பாருங்க. நம்மளாம் யாரு, யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், நடக்கிறோம், போறோம், வரோம். இப்படிப்பட்ட ஒரு அசைவுள்ள உணர்வுள்ள ஒரு மனுஷர்களா இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம கடவுள் மட்டும் எப்படி பொண்ணும் வெள்ளியும் கல்லுலையும் நமக்கு இருக்க முடியும்? ஏன்னா அவைகளுக்கு உணர்வு இல்லை. இருக்குதா? அதான் சொல்ல வர்றாரு, புரிய வைக்கிறாரு அவங்களுக்கு. எனக்கு அப்பாவா இருக்கிறார்னா, எனக்கு அம்மாவா இருக்கிறாங்கன்னா என்ன போலவே எப்படி இருப்பாங்க, அவங்களும் யோசிக்கிறவங்களா, சிந்திக்கிறவங்களா, நடக்கிறவங்களா, செயல்படுறவங்களா இருக்கிறவங்க தான் யாரா இருக்க முடியும்? எனக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்க முடியும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆமா, எனக்கு அப்பா யாரு அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டா துவருது பருந்து கல்லு இதான் ஒண்ணு என்ன பண்ணுச்சு, பெத்து போடுச்சுன்னா கல்லாலி என்ன பண்ணுவோங்கள. ஆமா, என்ன சொன்னேன், அதுக்கு மட்டும் நமக்கு நல்ல என்ன பண்ணுது, ஒர்க் ஆயிடுது. ஆமா ஆமா, அது என்ன பண்ண முடியாது, என்ன என்ன போல இருக்கிறவர் தான் என்ன என்ன பண்ணிருக்க முடியும், பெற்று எடுத்திருக்க முடியும். பவுல் அதான் சொல்றாரு, கடவுள்னா யாருன்னா உன்னை போலவே என்ன பண்ணுவார், அவர் சிந்திப்பார், செயல்படுவார். உன்னை போலவே ஆவியா இருக்கிறவர் அவர் தான் யாரா இருக்க முடியும், உனக்கு கடவுளா இருக்க முடியும். இந்த பொண்ணு வெள்ளி இந்த சிலை இதெல்லாம் யாரா இருக்க முடியாது, உனக்கு கடவுளா இருக்க முடியாது. 30, அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் இப்போது இருந்தார், இப்பொழுது மன திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். சொல்றாரு, இவ்வளவு நாள் தெரியாம இருந்தீங்க, உணராம இருந்தீங்க, ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு உணர வைக்கிறார், உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்றாரு. எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும்ன்றார். அப்புறம் உயிர் திருதெல்லாம் குறித்து பேசுகிறாரு பாருங்க. அந்த இடத்துல வந்த உடனே அவர்கள் அப்படியே நம்பாமல், அது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு வருது, புரியுது கடவுள் ஒருத்தர் தான் ரட்சிப்போன்னு தான் எல்லா மனுஷனும் ஒன்று, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுது. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா 32, மரித்தோரின் உயிர் திருதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறத இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் என்றார். ஹலோ, என்ன சொல்றாரு, அப்பா தேவன் நமக்காக மரித்து ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார், நம் பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம கஷ்டப்படணும், ஆனா அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். எதற்காக, நீங்களும் நானும் நன்றாய் வாழும்படியாக. எப்படி பெற்றோர்கள் தங்களை வருத்தி தங்களை கஷ்டப்படுத்தி பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு உயர்த்தணும்னு தங்களை தியாகம் பண்ணுவார்களோ, அதே போல் நமக்கு கடவுளா இருக்கிறவர் தன்னை வருத்தி கல்வாறு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை நன்றாக வாழ வைக்கும்படியாக தன்னை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பேசுறாராங்க. அப்ப பவுல் சொல்ல வருது என்ன, தேவன் ஒருவர், எல்லா மனுஷருக்கும் கடவுள் ஒருத்தரா தான் இருக்க முடியும், அந்த ஒருத்தர் மூலமா தான் என்ன பண்ண முடியும், ரட்சிப்பு வர முடியும்னு சொல்றார். சரி, அப்ப அதுல முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 22, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்றால் ரட்சிப்பு, மன்னிக்கும் யோவான் 14:19 பாருங்க, யோவான் 14:19. இங்க சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து கேட்கிறா இல்லையா, இயேசுவிடத்துல வரா, இயேசுவனை சந்திக்கிற இயேசுவரை அந்த பெண்ணை சந்திக்கிறாரு, குடிக்க தண்ணி கேட்கிறாரு, அவள் கொடுக்க மாட்டேன்ற, ஏன்னா சமாரியருக்கும் யூதருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அவள் கலந்துரையை ஆடுறான். அப்ப ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றார், யோவான் 14:19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். என்ன சொல்றா, எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலைகளில் அங்கே என்ன பண்ணாங்க, தொழுது கொண்டு வந்தாங்க. ஆனால் நீர் என்ன பண்ணுறீர், ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி, நீங்கள் எருசலேமில் தான் என்ன பண்ணணும், தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஒரு இடத்தை குறிக்கிறீங்க, எந்த இடத்துல ஒன்றும் தொழுது கொள்ளாமல, எந்த இடத்துல ஒன்றும் ஆராதிக்கலாம்ல, எதை ஒன்றும் ஆராதிக்கலாம்ல
அப்படின்னு கேட்கிறான். கேட்கும் போது அதுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார் பாருங்க, 21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையில் உள்ள மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. என்ன சொல்றாரு, நீங்க வந்து தெரியாம உங்களுக்கு தோன்றுகிறது எல்லாத்தையும் கடவுள் கும்பிட்டு வரீங்கம்மா, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு போதிக்கிறார் அது அந்த சமாரிய ஸ்திரீக்கு, நான் ஒண்ணு சொல்றேன், பிதாவை வெறும் எருசலேம்ல மட்டும் இல்ல கடவுளை எல்லா இடத்துல என்ன பண்ணுவார்கள், தொழுது கொள்வார்கள். எல்லா மனுஷனும் ஒரே தேவனை என்ன பண்ணுவார்கள், தேவன் என்று ஆராதிக்கிற காலம் வரும்ன்ற. இன்னைக்கு வந்திருக்குதா, இன்னைக்கு வந்திருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஆமா, நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, இந்த இயேசு என்கிற ஒருவை என்ன பண்ண முடியும் உங்களால? ஆமா, பார்க்க முடியும், அறிய முடியும், சபையை பார்க்க முடியும், இந்த சுவிசேஷத்தை கேட்க முடியும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? மனிதர்கள் வாழ்கிற எல்லா இடத்திலும் இந்த ஒரே ஆண்டவராக இயேசுவை என்ன பண்ணியிருக்கிறார்கள், மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள். பேசுறது புரியுது? அன்னைக்கு இயேசு சொல்றாரு, இயேசு சொல்லும் போது எருசலேம்ல மட்டும்தான் இருந்தது, ஆனால் அந்த ஸ்திரீக்கு சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி கடவுள்ன்றவர் குறிப்பிட்ட எருசலேமுக்கு சார்ந்தவரா இருக்க முடியாது, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும்ன்ற. எல்லா மனிதர்களும் உண்மையான தேவனை வணங்குகிற காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு அது புரியாம இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம்? நாங்கள் அறிந்திருக்கிறதை, 22, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது? யூதர்கள் வழியாய் வருகிறது. ஏன்னா யூதர்களை தான் தேவன் இந்த ரட்சிப்புக்குரிய அடையாளமா என்ன பண்ணினார், வைத்தார். ஆபிரகாம் ஒரு அடையாளமா வச்சார், அவன் மூலமாய் தான் இந்த யூத குலம் வருகிறது, அவன் மூலமாய் தான் இயேசு பிறக்கிறார். அந்த இயேசு பிறப்பின் மூலமாக தான் இந்த முழு உலகமும் இந்த உண்மையான ரட்சகரை என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. அந்த ஸ்திரீக்கு அங்க என்ன பண்ணுகிறாரு, அங்க சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 4:12 பாருங்க, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன கிடையாது, நல்லதான் சொல்லுங்களேன், ரட்சிப்பு இல்லை. யாராலே அன்றி? இயேசுவாலே அன்றி. ரட்சிப்பு என்பது ஒருவர் மூலமாய் வருவது, ரட்சிப்புக்கு வழி ஒன்றே. புரியுதுங்களா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, உங்கள் சாபங்கள் மாற்றப்படுவதற்கு, உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதற்கு வழி ஒன்றே. அவராலே அன்றி ரட்சிக்கப்பட வேறு ஒரு வழி இல்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இயேசு என்கிற நாமம் இல்லாமல், இந்த ஒரு தெய்வத்தின் நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமமும் வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படியாக மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளை இடப்படவில்லை என்றார். ஹலோ, எவ்வளவு தீர்க்கமா பேசுறார் பாருங்க. இல்லைங்க, இயேசுவும் கடவுளை ஏத்துக்கலாங்க. நோ நோ, God can be one. தேவன் என்றால் எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? ஒருவரா தான் இருக்க முடியும். அந்த ஒருவர் இயேசுவா தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிருக்கிறது. மற்றவங்களாம் தங்களை தேவன் காமிச்சுக்கிட்டாங்களே தவிர, இந்த ஒருவர் மாத்திரம்தான் மனிதர்களை வாழ வைக்க, பரிசுத்தமாக அவருடைய நீதியை கொடுக்கும்படியாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். புரியுதுங்களா இல்லையா? வேற எங்குமே, வேற எந்த ரிலிஜியன்லயுமே நீங்க போயிட்டு கடவுள் மனுஷனுக்காக உயிர் கொடுத்தான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம உயிர் எடுக்கிறதான் பார்ப்பாங்க, உன்னை அடிச்சுக்கோ, கீறிக்கோ, கொண்ணுக்கோ, அப்படிதான் பார்ப்பீங்க. ஆனால் இவர் ஒருவர் தான், நீ நல்லா இரு, உனக்காக நான் என்ன பண்ணுறேன், கல்வாறு சிலுவையில். ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தண்டிக்கப்படுறேன், நீ என்ன பண்ணு, அதன் மூலமாக விடுதலையாக என் தண்டனை இயேசு சுமந்து கொண்டா, நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீ விசுவாசி, நீ விடுதலையாக, நீ சமாதானத்தை பெற்றுக்கொள், நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நம்பிக்கையோடு வாழ். இந்த வழியை சொல்லிக் கொடுத்தவர் யார் மட்டும்தான், இயேசு ஒருவர் தான், அவருடைய நாமம் ஒன்று தான். அதெல்லாம் சொல்றாரு, அவருடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்துல வேறு ஒரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. ரட்சிப்புக்கு ஒரே வழி யார் மட்டும்தான், இயேசு ஒருவர் தான். 13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தார்கள் என்றும் என்ன பண்ணி கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். எல்லா ஜனத்துக்கும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா பேதுருவும் யோவான்லாம் ஒன்றும் படிப்பு கிடையாது, பேதுருக்குலாம் ஒரு படிப்பும் கிடையாது, மண்ணும் கிடையாது. ஆனால் அவருடைய தைரியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. எது தைரியமா சொல்றாங்க, இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு உங்களுக்கு இல்லை. இயேசு ஒருவரை தேவன், அவர் மூலமாகவே உனக்கு ரட்சிப்பு உண்டு, அவர் மூலமாகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர் மூலமாகவே உனக்கு சமாதானம் கிடைக்கும், அவர் மூலமாக மாத்திரமே உனக்கு நல்வாழ்வு உண்டு. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு வழி இல்லை. There is no other way to get saved.
எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இயேசுவாலை அன்றி வேறு ஒன்றால் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு ஆப்ஷன், வேற ஒரு வழி இல்லை. அதனாலதான் அன்பராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும் காலத்துல தன்னை இப்படியாக வெளிப்படுத்தினார். கடைசி அதை பார்த்து முடிக்கலாம். என்ன சொன்னார் அவர்? யோவான் எழுந்த சுவிசேஷம் 14:3 பாருங்கள். யோவான் எழுந்த சுவிசேஷம் 14:3-6. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். யார் இவர்? த டவுட்ஃபுல் தோமா. அவர் சென்ட் தாமஸ்ன்றோம்ல. ஹலோ, இங்கேயும் இருக்கு, இங்கே வந்தார் அவர். அவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இங்கேயும். சென்னைக்கு போகிற வழியில் இருக்கு, தெரியல உங்களுக்கு. ஆமாம், ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனே அந்த பேரில் இருக்குது, சென்ட் தாமஸ் மவுண்டன். அங்கே ஒரு சர்ச்சை கட்டி அங்கே ஒரு மலையில் இருக்காது. அப்போ அவர் தான், அவர் தான் இயேசுவை கேட்குறாரு. இயேசு சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போகிறேன், உங்களுக்கு ஒன்று வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன், திருப்பி வரப்போகிறவங்களை என்ன பண்ண வரேன், கூட்டிகிட்டு போவோன்னு அவர் கேட்குறாரு. அங்கே வரதுக்கு என்ன வழி? இயேசு என்ன பண்ணுறாரு, எடுத்து அடுப்பிலே போடுறார், உங்களுக்கு தான் வழியெலாம் தெரியுமேன்ட்டார். இவனுக்கு நான் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையே எங்களுக்கு. பரலோகத்துக்கு வரதுக்கு வழி என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு வழி என்ன? பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு வழி என்ன? பரம் ஏறுவதற்கு வழி என்ன? இதெல்லாம் எங்களுக்கு நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, எது வழி அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் போது இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க, 6 அதற்கு இயேசு, நானே யாரா இருக்கிறேன்? வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்ன சொல்ல வராரு? நான் தான் பிதாவின் இடத்தில் வருவதற்குரிய ஒரே வாசலா இருக்கிறேன், நேர் வாசலா இருக்கிறேன், வாசற்படியா இருக்கிறேன். இந்த வழியிலே வருகிறவன் மாத்திரம்தான் எங்க போக முடியும், பிதாவின் இடத்துல வர முடியும். மற்றவங்களாம் எல்லாம் ஒரு இடத்துல தான் சேருதுன்னு நம்புறவங்களாம் அப்படி சுத்தி வந்து பார்க்கலாம். எல்லாத்தையும் சொர்க்கம் இருக்குன்றதை நம்பலாம், சொர்க்கத்துல நல்லா இருக்குன்னு நம்பலாம், எல்லாம் நம்பலாம். ஆனா உள்ள வரத்துக்கு இவராலே அன்றி வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து தைரியமா சொன்னார், நானே அப்படின்னு அர்த்தம், நான் கொடுக்கிற ஜீவன், நான் சிந்தின ரத்தம், இதை ஏற்றுக்கொள்கிறதன் மூலமாகவே ஒரு மனுஷன் ரட்சிப்பை அடைய முடியும். என்ன ஒருவரை மாத்திரமே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். வானத்தின் கீழங்கும் பூமியின் முழுவதும் இவராலே அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு வழி இல்லை. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அதனால அந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுறேன், உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு, உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதற்கு, there is no other way, வேறு ஒரு வழி இல்லை. உங்களுக்கு இருப்பது ஒரே வழி, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அவராலே அன்றி உங்கள் வாழ்விற்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு வேறு ஒரு ரட்சிப்பு இல்லை, எந்த மனுஷனுக்கும் இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரமே எதுவாக இருக்கிறார், ஆமாம், வழியாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு அவரால் என்று வேறு ஒரு வழி இல்லை. நம்புறீங்களா நீங்கள் அதை? எழுந்து நிற்போம். புது வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் புதிரம் சிந்தி மறித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் முதிரம் சிந்தி மறித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்
உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி. நல்மைப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மைப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேக மீதி ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். உனக்காகத்தான் நீ பிறந்தார், உனக்காகத்தான் நீ வளர்ந்தார், உனக்காகத்தான் நீ மரித்தார், உனக்காகத்தான் நீ உயிர்த்தார். உனக்காகத்தான் நீ பிறந்தார், உனக்காகத்தான் நீ வளர்ந்தார், உனக்காகத்தான் நீ மரித்தார், உனக்காகத்தான் நீ உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார், இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார், மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் தேவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி, இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி, இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். எங்கள் அன்பு மிருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவரால் அன்றி வேறு ஒருவளாரும் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு வழி இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். தேவன் ஒருவரே ரட்சிப்பிற்கும் வழி ஒன்றே. அந்த தேவன் எங்களுக்காக ஜீவனையும் தம்முடைய ரத்தத்தையும் சிந்தி எங்களுக்காக இந்த பூமியில பிறந்து வளர்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி எங்களுக்கு தம்முடைய நீதியை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து பரலோகத்துக்கு செல்வதற்கு என்னால் அன்றி வேறு ஒரு வழி இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சத்தியமாக எங்களுக்கு நீர் அறிவித்தபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே அன்றி ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மனிதருக்கும் நீர் ஒருவரே தேவனாயிருக்கிறீர். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு நீர் ஒருவரே ஆண்டவராயிருக்கிறீர். ரட்சிக்கப்படுவதற்கு, விண்ணுலகம் வருவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நோய்கள் குணமாக்கப்படுவதற்கு அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒரு ரட்சிப்பு இல்லை, வழி இல்லை. நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறீர். சத்தியங்களை அறிந்து கொண்ட நாங்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டபடி பிள்ளைகள் இதில் நிலைத்து நிற்கும்படியாக, நிலைத்து வாழும்படியாக நீர் ஒருவரை வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறீர் என்பதை உறுதியாக பற்றி கொண்டிருக்க நீர் உதவி செய்வீராக. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை நான் வருகிறேன் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு உங்களை பைபிள் ஸ்டடி ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.